சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த டிசம்பர் மாசத்தோட ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்சன்ஸ் ஆஃப் இவி பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மின்சார வாகனங்கள் சம்பந்தமா அடிக்கடி எழுப்பப்பட்ட கேள்விகள் மற்றும் பதிலை பத்தி பார்க்க போறோம். அடுத்தடுத்து வர மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் இந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்சன்ஸ் ஆஃப் இவி அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. இந்த வீடியோவில் மொத்தம் 10 கேள்விகள் மற்றும் அதுக்கான பதில்கள் பற்றி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் நிறுவனத்துடைய ஐக்யூப் எஸ்டி வேரியன்ட் எப்போ டெலிவரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். இது சம்மந்தமாக சென்னை டிவிஎஸ் ஷோரூமுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோரூம் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 ஜனவரி மாதம் இந்த வண்டியோட டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஐக்யூபுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நபர் வந்து என்னுடைய ஐக்யூப் எஸ்டி ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து டெலிவரி டைமில் January 2023 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறீங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டிவிஎஸ் ஐக்யூப் தரப்புலேருந்து எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக மைனர் டிலே ஏற்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. January 2023 டெலிவரி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை, இவங்க சொன்ன மாதிரி டிலே எதுவும் இருந்துச்சு அப்படின்னா 2023 முதல் பாதிக்குள்ளே டெலிவரிக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடி பிரபாகரன் அப்படிங்கிற நண்பர் லித்தியம் மற்றும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக்குடைய லைஃப் டைம் என்ன, அதிக வாழ்நாள் கொண்டது எந்த பேட்டரி பேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே ஒரு பேட்டரி பேக்குடைய லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர் மற்றும் பேட்டரி பேக்குடைய குவாலிட்டி பொறுத்து மாறும். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் அயன் என்எம்சியை கம்பேர் பண்ணும்போது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக்குடைய வாழ்நாள் அதிகமாக இருக்கும். என்எம்சி பேட்டரி பேக்குடைய லைஃப் சைக்கிள் தோராயமாக 800-1200 அப்படின்னா, எல்எஃபியோட லைஃப் சைக்கிள் தோராயமாக 2000-3000 அதிகமாக இருக்கும். இப்போ நான் மேலே குறிப்பிட்டது இருசக்கர வாகனத்தில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி பேக்குக்கான லைஃப் சைக்கிள்ஸ். என்எம்சி பேட்டரி பேக்குடைய லைஃப் டைமாக வருடங்களில் சொல்லணும் அப்படின்னா தோராயமாக 3-5 வருடங்கள், எல்எஃபி பேட்டரி பேக்குடைய வருடங்கள் பார்த்தோம் அப்படின்னா 7-10 வருடங்கள். மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன்ராஜ் அப்படிங்கிற நண்பர் ஈவியுடைய பேட்டரி வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா வேறு பேட்டரி மாற்றுறதுக்கு எவ்வளோ செலவாகும், யாரும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரர் பொறுத்து பேட்டரி பேக்குடைய காஸ்ட் மாறும். இப்போ வந்து லோ கெப்பாசிட்டியில், அதாவது 48 வோல்ட் கெப்பாசிட்டியில் பேட்டரி பேக் அப்படின்னா தோராயமாக 25,000 ரூபாய் ஆகும். இதுவே ஹை கெப்பாசிட்டி, அதாவது ஹை ஸ்பீட் ஸ்கூட்டரில் பயன்படுத்துகிற 60 வோல்ட் 72 வோல்ட் பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா மேனுஃபேக்சரரை பொறுத்து தோராயமாக 45,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். பொதுவாகவே நீங்கள் அந்த பேட்டரியுடைய வாரண்டி இல்லை லைஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக பேட்டரி பேக்கை மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. செல் பேலன்சிங் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்குது, அது மூலமாக பேட்டரி பேக்கை கம்ப்ளீட்டாக மாற்றாமல் எந்தெந்த செல்லாம் டிஃபெக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பியூர் ஈவி, கபீரா மொபிலிட்டி இந்த மாதிரியான நிறுவனங்கள்னால் செல் பேலன்சிங் டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி நிறையா நிறுவனங்களும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம டிஃபெக்டான செல்லை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா தோராயமாக 1 செல்லுக்கு 1000 ரூபாய் ஆகும். நாலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎம் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காரு, கமர்ஷியல் பர்பஸ்க்கும் ஃபேமிலி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாகனம் சொல்லுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அவரே சில வாகனங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பார்ட்னர் 5G, ஹீரோ NYX, JMT 1000HX மாதிரி ஏதாவது ஈவி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் அதுக்கு பிகாஸ் T15 அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன். அவர் மேலும் இன்னொன்று என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி குறிப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரிவாம்பேட்டோ அப்படிங்கிற நிறுவனத்துடைய ஆரம் மித்ரா அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலர் எலக்ட்ரிக் பைக் லோடராக இருக்குது. இதில் நமக்கு தேவையான கஸ்டமைஸ்டு அக்சசரிஸ் உள்ள மின்சார பைக்கை அதை மாற்ற முடியும். இந்த வாகனத்துடைய ரேஞ்ச் 140 கிலோமீட்டர், அதிக வேகம் மணிக்கு 65 கிலோமீட்டர். இந்த வாகனத்துடைய லோட் கேரியிங் கெப்பாசிட்டி 200 கிலோகிராம். குளிர் பதனிடப்பட்ட பொருட்கள், அப்புறம் ஃபார்மர் ஷாப்பு, இ காமர்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வாகனம் மிட் டிரைவ் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய ஒரு மின்சார வாகனமாக இருக்குது. இதே நிறுவனத்தின் தரப்புலேருந்து லோ ஸ்பீட் ஈவியான படி அப்படிங்கிற ஒரு வாகனத்தை சமீபத்தில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மித்ரா சம்பந்தமான லான்ச் இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். இந்த ஆரம் மித்ராலே ஃபேமிலி சீட் அட்டாச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நான் நிறுவனத்தின் தரப்புலேருந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அஞ்சாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் எனர்ஜி நிறுவனத்துடைய Clyde SX+ அப்படிங்கிற வாகனத்துடைய டெலிவரி டேட் எப்போ அப்படிங்கிறது தான். ஷோரூம் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாகனத்துடைய டெலிவரி இன்னும் ஸ்டில் அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது, வண்டி ஷோரூமுக்கே வரல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2023 மார்ச் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெலிவரி லேட்டாக இந்த வண்டி மேலே இருக்கிற ஆர்வம் மற்றும் வரவேற்பு குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சிம்பிள் ஒன் மாதிரி. ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலா நிறுவனத்துடைய MOVOS 3.0 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அப்டேட் எப்போ ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான். சமீபத்தில் தான் இந்த நிறுவனம் இந்த MOVOS 3.0 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஓலா S1R வாகனம் வாங்கினீங்க அப்படின்னா அதில் இன்பில்ட்டாகவே இந்த MOVOS 3 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அப்டேட்டோட தான் டெலிவரி பண்ணுறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க.
அதே மாதிரி இந்த மூவ் ஓஎஸ் 3.0 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸை புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்களாம். அதில் வெக்கேஷன் மோட் அப்படிங்கிற ஒரு புது மோடும் இருக்குது. இந்த வெக்கேஷன் மோட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டியை ஓட்டாமலே 200 நாள் வரைக்கும் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வரைக்கும் டீப் டிஸ்சார்ஜ் ஆகாமல் வெஹிக்கிளுடைய பேட்டரி பேக் வித்ஸ்டாண்ட் ஆகும். 7வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஸ் கண்ணா அப்படிங்கிற நண்பர் ஏத்தர் 450X வாகனத்துடைய லோட் கேரிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரைடர், பில்லியன் மற்றும் லோடை சேர்த்து 175லேருந்து 200 கிலோகிராம் வரைக்கும் எடை தாங்கக்கூடிய வகையில் இந்த வாகனம் இருக்கும். 8வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ விடா நிறுவனத்தில் பெட்ரோல் ஸ்கூட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கலாமா அப்படிங்கிறது தான். ஹீரோ விடாவுடைய வெப்சைட்டில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் யூ கேன் எக்ஸ்சேஞ்ச், ஆமாம் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 9வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஐக்யூப் உடைய வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹில் ஏரியாவில் இந்த ஐக்யூப் வாகனத்தை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது தான். இந்த ஐக்யூப் அப்படின்னு இல்லை, பொதுவாகவே ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹில்ஸில் நம்மளால் பயணிக்க முடியும். நீங்கள் ஹில்ஸ் ஏரியாலனா வண்டியில் பயணம் பண்ணும்போது த்ராட்டில் நைஸாக கிராஜுவலாக கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தான பிக்கப்போட வாகனம் சுலபமாகவே மலை ஏறும். இதனால் ரேஞ்ச் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரேஞ்ச் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவில் பயணம் பண்ணுறதுக்கான இந்த ஆங்கிளை கிரேடபிலிட்டி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஸ்லோப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிஎஸ் ஐக்யூப் உடைய கிரேடபிலிட்டி ஆங்கிள் 10 டிகிரி. 10வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் தரப்புலேருந்து ஆர்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான். அல்ட்ரா வயலட் வெப்சைட்டில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக ஃபியூச்சரில் இந்த ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மொபைல் மூலமாக கால் பண்ணியே இந்த ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட முடியும். இது சம்மந்தமான மோர் இன்ஃபர்மேஷனை கூடிய விரைவில் வெளியிடுறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா அதை குறிப்பிடுங்க. நம்ம ஜனவரி மாதம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்டின்ஸ் ஆஃப் இவி அப்படிங்கிற வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.